வணக்கம் உங்கள் மீனவன் ஒவ்வொரு நான் ஏழக்கிழமையும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் இந்த ஏழைக்கிழமையும் ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் அது என்ன கேள்வினா நான் எப்போவுமே ஒருத்தங்க கேள்வி வைப்பாங்க அவங்க பேரை வாசித்து அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் இப்போ இதில் வந்துக்கிட்டு நான் ஒரு மூணே மூணு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போகிறேன் இது வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி அதனால் இந்த மூணுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்கிறக்காண்டி இந்த மூணுக்கு மட்டும் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன் இந்த மூணு வந்துக்கிட்டு ஒரு தனிப்பட்ட நபர் கேட்ட கேள்வி கிடையாது நிறையா நண்பர்கள் இந்த கமாண்டை திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு என்னென்ன கேள்விகள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் நிறைய இப்போ வந்துக்கிட்டு சமயத்தில் எல்லாருமே யூடியூப்பில் வந்துக்கிட்டு ஒரு வீடியோ வைரலாக போச்சு அதை பார்த்துருப்பீங்க அது என்னென்னா கடலுக்குள்ளே வந்துக்கிட்டு முங்கி முக்குளிச்சு சங்கெடுக்கிறது அந்த வீடியோ அதை வந்து தூத்துக்குடி மீனவர்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார் அதை வந்துக்கிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதையும் நான் பிடிக்கிறானே நீங்கள் வலையில் பிடிக்கனா நான் வந்து உங்களோட நிறைய சங்கை பற்றி தான் நிறையா தகவல் கொடுத்துருக்கிறேன் அப்போ நாங்கள் வலையில் பிடிக்கிற சங்கை வலையில் பிடிக்கிறது அதை எப்படி பிடிப்போம் என்ன மாடலில் பிடிப்போம் அதை பற்றி எல்லாமே டீட்டியெல்லாம் உங்களுக்கு நான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி சங்கை போய் எப்படி பிடிச்சி எப்படி குறைய கொண்டு வந்து எப்படி நாங்கள் மீ அதை விற்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குறங்க அந்த மாதிரி இது ரெண்டையும் எனக்கு கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னு கடலுக்குள்ள உள்ள மூழ்கி எடுக்கிற சங்குக்கும் நீங்கள் வலையில் பிடிக்க விற்கிற என்ன வித்தியாசம் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் அந்த கேள்விக்கு ஒரு விடை சொல்ல போகிறேன் அப்புறம் வந்துக்கிட்டு எல்லோரும் கேட்டிருந்தாங்க நான் இப்போ சமயத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க ரொம்ப பேர் பார்த்துட்டு அதில் நிறைய கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கமெண்ட்டுக்கு மேலே என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் அந்த பெரிய பிஸோல் வந்துட்டு ஐஸை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு பார் ஐஸ் வந்துக்கிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணுறதை ஒரு வீடியோவை காமிச்சிருந்தோம் அது வந்து எப்படின்னா மாதக்கணக்கில் மீன் பிடிக்கிறதுக்கு தங்களுக்கு போய் மீன் பிடிப்பாங்க அந்த மாதக்கணக்கில் மீன் பிடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு அவங்க மீன் பிடிக்க இவ்வளோ ஐஸ் கொண்டு போகிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருந்தேன் அப்போ கேட்டிருந்தீங்க இந்த ஐஸ் வந்துக்கிட்டு கரைஞ்சிராதானா ஒரு மாதம் வரை இருபது நாள் வரை நீங்கள் மீன் பிடிப்பேன்னு சொல்கிறீங்க இந்த ஐஸ் கரைஞ்சிரதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் விடை சொல்ல போகிறேன் அப்புறம் வந்துட்டு ஒரு சில இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவுமே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோலையுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் அது எப்படின்னா கெளுத்தி மீனி அவிச்சு மஞ்சள் ஊற்றி அவித்து சாப்பிட்டோம் அப்போ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா இது இதை ஒன்றும் சுத்தம் பண்ணாமல் குடல் எடுக்காமல் சமைச்சு சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மூணுமே நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி கமாண்டில் கேட்ட கேள்வி இந்த மூணுக்கு நான் இன்னைக்கு விடை சொல்ல போகிறேன் வீடியோவை முழுசா பாருங்க வாங்க ஃபஸ்ட்டு இந்த சங்கு எப்படி தண்ணிக்குள்ளே முஞ்சி சங்கு எடுக்கிறதுக்கு வலையில் பிடிச்சு வலையில் மாட்டி பிடிக்கிற சங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோ போட்டு போட்டு காமிக்கிறேன் எப்படி சங்குக்குள்ளே மூழ்கி சங்கு எடுக்காங்க பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிறேன்னு காண்டி அப்புறம் எப்படி வலையில் சங்கு பிடிக்கணும் இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் இதுதான் அந்த தூத்துக்குடி மீனவர்கள் வந்துக்கிட்டு முத்து அந்த சங்கு உளித்த வீடியோ பாருங்கள் எப்படின்னு இப்படித்தான் வந்துக்கிட்டு பல வருஷங்களை கடலுக்குள்ளே மணலுக்குள்ளே பிதஞ்சு கிடந்த சங்கை வந்துக்கிட்டு இப்படி சிலிண்ட்ரு போட்டு இந்த மாதிரி தோண்டி எடுப்பாங்க இது வந்து செத்துப்போன சங்கு எடுக்கிற முறை அப்புறம் வந்துக்கிட்டு உயிராக எடுக்கிற சங்கு வந்து நம்ம பிடிக்கிற மெத்தடு வளைய விட்டு பிடிக்கிற சங்கு மெத்தடு ரெண்டையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ரெண்டையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் இதுக்கு விடையை சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம வளை விட்டு பிடிக்கிற முறை பாருங்கள் அப்படின்னு நம்ம வலைய இதை வந்து கடலுக்குள்ள மூணு நாள் கடலுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டு மூணாவது நாள் கடலுக்குள்ளே போய் நம்ம இந்த வலையை எடுத்தோம்னா இந்த சங்கு வலையில் மாட்டி கிடக்கும் அப்படி தான் இந்த சங்கு பிடிக்கிறோம் பாருங்கள் அந்த சங்கு எப்படி இருந்துச்சு இந்த சங்கு அப்படி இருந்துச்சு ரெண்டுமே ஒரே சங்கு தான் இதில் தோல் இருக்குது அதில் தோல் இல்லை இது உயிர் சங்கு அது வந்து செத்து போன சங்கு இது வந்துக்கிட்டு ரெண்டு பிடிக்கிறதுல வித்தியாசம் அவங்க வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி சங்கு பிடிப்பாங்க நாங்கள் வலையை விட் விட்டு கடலுக்குள்ளே வலையை விட்டு சங்கை பிடிப்போம் அவங்க வந்துக்கிட்டு சங்கை வந்து அவங்க தோண்டி எடுப்பாங்க எங்களுக்கு வலையில் வந்து மாட்டி நாங்கள் பிடிக்கிறதா சங்கு இதில் வந்து இது இவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆனால் என்ன நாங்கள் வலையில் மாட்டும் போது எங்களுக்கு வலையில் மாட்டுறது சங்கு ஆனால் அவங்க தோண்டி எடுக்கும்போது அவங்களுக்கு கண்ணில் படுற சங்க ஃபுல்லாகவே பிடிச்சிருவாங்க நிறைய எவ்வளோ சங்கு அவங்களுக்கு கிடைக்கிதோ அந்த சங்க பிள்ளை அவங்க எடுத்துருவாங்க இதுதான் அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள வித்தியாசம் ஆனால் நாங்கள் வலை விட்டு பிடிக்கிறதை விட அவங்களுடைய தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க்கு உயிருக்கு வந்து எந்த நொடியிலையுமே உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அந்த சிலிண்ட்ரு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டா கூட அவங்க உயிருக்கு என்ன நடக்கணுமே தெரியாது அதே மாதிரி பெரிய மீன்களை அவங்களை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடலுக்குள்ள இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அதே மாரி அவங்க பார்க்குறாங்க இதுதான் இந்த ரெண்டு தொழிலுக்குள்ளே வீடியோ எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரெண்டுக்குமே விடை புரிஞ்சிருக்கும் ரெண்டையும் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முங்கி பிடிக்கிற சங்குக்கும் வலையில் விட்டு பிடிக்கிற சங்குக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் வந்துக்கிட்டு இந்த முஞ்சு பிடிக்கிற சங்குக்கும் வலையில் விட்டு பிடிக்கிற சங்குக்கு உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன் வலையில் வந்துக்கிட்டு மாட்டிக்கிற சங்கு உயிர் சங்கு கடலுக்குள்ள முங்கி அவங்க எடுக்கிறாங்கல்ல தோண்டி எடுக்குறாங்க அந்த சங்கு வந்து செத்த சங்கு அந்த சங்கம் வந்து வெள்ள சங்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் பிடிக்கிறது வலையில் மாட்டி மாட்டிக்கிட்டு வர்ற சங்கும் கடலுக்குள்ளே அந்த வெள்ள சங்கு ரெண்டும் ஒரே சங்கு தான் ஒரே பிறப்பு தான் அதில் எந்த மாற்றும் கிடையாது அதில் என்னென்னா இந்த சங்கு வந்து நாங்கள் வலையில் பிடிக்கிற சங்கு உயிராக இருக்கிற சங்கு இந்த அந்த குழி அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கி எடுக்கிற சங்கு வந்துக்கிட்டு தோண்டி மணலுக்குள்ளே வந்து தோண்டி எடுக்கிற சங்கு எப்படின்னா சங்கு வந்துக்கிட்டு ஒரு கல் மாதிரி ஒரு உயிரினம் அது கல் மாதிரியே மெதுவாக நகரக்கூடிய ஒரு பொருள் இது என்ன பண்ணுனா ஒரு இடங்களில் ஒரு கடலுக்குள்ளே உள்ள மணல்லையோ பாருகளுக்குள்ளேயோ உள்ளக்க தரையில் பதஞ்சு பதஞ்சு மணலுக்குள்ளே புகுந்து இருந்துக்கிறோம் அப்போது எங்கள் அது வந்து ஒவ்வொரு கடலுடைய மாற்றம் கடலுடைய மாற்றத்துக்கு தக்கனா சங்கு வந்து ஒ அந்த மணலுக்குள்ளேருந்து உயரம் வந்து அதுக்கு தேவையான உணவுகளை எடுக்கிறதுக்கு வெளியே வரும் வெளியே வரும்போது அது நகண்டு நகண்டு போகும்போது எங்கள் வலைகளுக்குள்ளே அப்போ நகர் நகண்ட அவருக்கு எதை எறது இடும்போது நாங்கள் வலையை கடலுக்குள்ளே விரிச்சிருப்போம் அப்போ வந்து அந்த வலைகளுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறோம் அதுதான் நாங்கள் வலையில் பிடிக்கிற சங்கு இப்போது இதை வந்துக்கிட்டு நாங்கள் வலையில் பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வரை கடலுக்குள்ளே வலையை போட்டிருப்போம் ஏன்னா சங்கு மெதுவாகவே நகண்டு போகிற ஒரு உயிரினனால அந்த சங்கு வந்து வலையில் மாட்டுறதுக்கு ரெண்டு நாளாவது அதிகபட்சம் ரெண்டு நாளாவது ஆகும் அதனால் ரெண்டு நாள் வரை நாங்கள் வலைய கடலில் போட்டு நாங்கள் அந்த சங்கை பிடிப்போம் இப்படி தான் நாங்கள் உயிர் சங்கை பிடிக்கிற முறை அதுக்கு வந்துட்டு முன்ன ரொம்ப கம்மியான வலைகள் பயன்படுத்தினாங்க இப்போ நாங்கள் நிறையா வலைகள் பயன்படுத்தி எங்கெங்கே சங்குகள் இருக்குதோ அந்த இடங்கள்ல பிள்ளை வலையை போட்டு நாங்கள் அந்த சங்கை பிடிக்கிறோம் இப்போது சங்குக்குள்ளே மூழ்கி அவங்க க கடலுக்குள்ளே மூழ்கி சங்கு பிடிக்கிறாங்க அவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா அந்த சங்கு வந்து காலத்துலேருந்தே மூழ்கி பிடிக்கிறது இருக்குது முன்னையெல்லாம் முத்து குளிக்கிறதெல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் பிடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு அப்போ முத்து குடித்தவங்களாம் வந்துட்டு எப்படி முத்து குளித்தாங்கன்னா அவங்க தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கும் போது அவங்க அவங்க டெய்லி ஓடு ஓட அந்த காது வந்துட்டு அவங்களுடைய குருத்து அந்த சவ்வு கிழிஞ்சு அவங்களுக்கு அந்த காது வழியே ரத்தம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த காது அப்படியே பழகி அவங்களால வந்துக்கிட்டு ஒரு சாதாரண மனிதன் தண்ணிக்குள்ளே மூச்சு எடுத்து இருக்கிறத விட அவங்களால கூடுதல் நேரம் இருக்க முடியும் அப்படி தான் அந்த காலத்தில் முத்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அதே முறையவே ஃபாலோ பண்ணி சங்கு கடலுக்குள்ளே எடுத்திருக்காங்க அதே முறையில அப்போ இந்த சங்கு என்ன பண்ணும்னா அந்த ஒன்றின் மேலே வந்துக்கிட்டு அந்த கடலுக்குள்ளே மணம் பிதஞ்சிருக்கிறனால குறிப்பிட்ட நாள்கள் ஆனவுடனே அப்படியே மண்ணுக்கு கீழே 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 போய் அப்படியே மணல் அந்த தர இலகும் அந்த ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு தக்கன அந்த கடல் சீற்றத்துக்கு தக்கன இந்த தர இலகும் கடலுக்குள்ள தர வந்துக்கிட்டு மணல் இறுக்கமாகும் மணல் வந்து மென்மையாகவும் கா ஆகும் அந்த டைங்களில் சங்கு உள்ளே போகிற சங்கு அப்படியே உள்ளே 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 இருந்து அப்படியே உள்ளக்கே அழிஞ்சிரும் அழிஞ்சால் சங்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சங்கு வந்துக்கிட்டு அந்த சங்கு வந்துக்கிட்டு வேஸ்ட்டாகவே போகாது அந்த அப்படியே க மணலுக்குள்ளே எப்படி உள்ளே போகுதோ அப்படியே இருந்துக்கிறோம் உடைய தோல் மட்டும் தோல் பகுதி மட்டும் உறிஞ்சு இப்போ நாங்கள் பிடிக்கிற சங்கு உயிரோடு இருக்கிறதுனால அதுக்கு வந்து தோல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த சங்கன்னு வீடியோவில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த உயிர் சங்குக்கும் சத்த சங்குக்கும் அந்த தோல் உறிஞ்ச உடனேயே அந்த மாதிரி வெள்ளை விலைன்னு பால் மாதிரி ஆயிரும் அதுதான் இந்த உயிர் இந்த தோண்டி எடுக்கிற சங்கு இவங்க தோண்டி எடுக்கிறாங்கல்ல இந்த சங்கு வந்துக்கிட்டு பால் மாதிரி வெள்ளை விலைன்னு ஆயிரும் அப்படி ஆகிறது தான் இந்த சங்கு இதை வந்து எப்படின்னா முன்ன வந்து அவங்க குறிப்பிட்ட நேரம் மட்டுமே போயிட்டு அந்த சங்கை எடுத்துகிட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு தோண்டி எடுக்கிறதுக்கு அப்புறம் பின்னாடி வந்துக்கிட்டு இந்த சிலிண்ட்ரு யூஸ் பண்ணாங்க சிலிண்ட்ரு யூஸ் பண்ணால் அது வந்து ஆக்சிஜன் அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்து அந்த அந்த சிலிண்ட்ரு வழியாக அவங்களுக்கு செலுத்தி அவங்களால கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கடலுக்குள்ளேயே உள்ளேயே இருக்கும் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த அதுலேருந்து வந்ததனால அவங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதுக்குள்ளே தாக்குப்பிடிச்சு அவங்களால எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ கடலை நல்லா தோண்டி எடுத்து அவங்க சங்கு பிடிச்சி இப்போமும் அந்த சிலிண்ட்ரு வச்சு அந்த வெள்ள சங்கு எடுக்கிற வெள்ள சங்குனா செத்த சங்கு எடுக்கிறதுல தூத்துக்குடி ஃபேமஸ் இன்னும் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம உயிரோடு பிடிக்கிற சங்குக்கும் சு ச அந்த அந்த சங்குக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் சங்கு ரெண்டுமே ஒன்று தான் இந்த சங்கு எதுக்கு பயன்படும்னா இதை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன் இங்கே மறுபடியும் அதை நான் சொல்லி உங்களுக்கு வந்துக்கிட்டு என்னென்ன ஓயாமல் சொன்னதே சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா அதை பார்க்காது இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்த்தவங்கன்னா நம்ம முன்னே உள் முந்தைய உள்ள வீடியோ எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கே எல்லாத்துக்குமே விடை இருக்கும் அது எதுக்கு பயன்படு பயன்படுத்துகிறாங்க என்னம்மா பயன் என்ன பொருளுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் விடை தெரியும் இப்போ இப்படி தான் அவங்க வந்துக்கிட்டு சங்கு பிடிக்கிறாங்க இப்போது நம்ம உயிர் சங்குக்கும் அந்த தோண்டி எடுக்கிற அந்த செத்து போன அந்த கடலுக்குள்ளே மூழ்கி எடுக்கிற சங்குக்கும் உள்ள வித்தியாசம் தான் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையா பு நினைக்கிறேன் புரியலைன்னா கண்டிப்பாக கமல் சொல்லுங்கள் அதை புரியாத விஷயத்தை மட்டும் இன்னொரு கேள்வி நேரத்தில் சொல்கிறேன் அப்புறம் வந்துக்கிட்டு இன்னொரு கே கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஐஸு ஐஸ் வந்து எப்படின்னு அந்த பிசோல்டருக்கில் வந்துக்கிட்டு இவ்வளோ ஐஸை உள்ளே வச்சு கொண்டு போகிறீங்கல்ல இது வந்து உங்களுக்கு ரெண் ஒரு மாதம் இருபது நாளில் கரைஞ்சிடாதா அது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்துக்கிட்டு அதுவும் ஒரு அந்த ஐஸ் பெட்டி இருக்குல்ல ஐஸ் பெட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ ஐஸ் அடைச்சி வைக்கோம் அதில் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இந்த பப்பு தெர்மாக்கோல் இப்படி எந்த மாதிரி ஏரே உள்ளே போகாத அளவுக்கு சுற்றி எல்லாம் வச்சு தான் அந்த பெட்டியை செஞ்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஐஸ் அடித்து அந்த ஐஸ் பெட்டியை மூடி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே உள்ள எந்த காற்று வெளியே போகலைன்னா வச்ச ஐஸ் வச்ச மாதிரியே இருக்கும் லைட்டாக கூட கரையாது எல்லாேருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடைகள்ல எல்லாம் பார்த்துருப்போம் சின்ன பெட்டிகளுக்குள்ளே ஐஸ் அடைச்சி வச்சு அதை மூடி வச்சு நாள் நமக்கு முன்னே கூல்ட்ரிங்ஸ்லாம் பிரிட்ஜ்னு ஒன்று வர்றதுக்கு முன்னையெல்லாம் அப்படி தான் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பெட்டி வச்சு மூடும்போது அந்த ஐஸ் கட்டி கரையாமல் உள்ளே இருக்கும்ல அதே மாதிரி தான் இப்போ மீனே வெளியில் வேறு வேறு மாநிலங்களுக்கு வேறு வேறு வெளிநாடுகளுக்கே மா ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பெட்டிகளுக்குள்ளே ஃபுல்லாக ஐஸை போட்டு அந்த பெட்டியை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி நல்லா காற்று போகாத அளவுக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த போ வச்ச ஐஸ் அப்படியே இருக்கும் கரையவே செய்யாது அதே முறையை தான் இந்த பெரிய பொட்டிலையும் பயன் கடைப்பிடிக்கிறாங்க நானா இப்போ ஒரு பெரிய பிசோல்ட்ருனா அது கிட்டத்தட்ட வந்து நான் விசைப்படங்கள் உள்ள ஒரு வந்து கிட்டத்தட்ட எங்கள் நாட்டுப்பட சைஸில் இருக்கும் ஒரு பிசோல்ட்ரு அந்த பெட்டிக்கு தக்கன ஐஸ் இருக்கணும் இப்போ கம்மியான ஐஸ் போடணுட்டோம்னா அது பெரிய அரைக்கி அந்த இடங்களில் உள்ள காற்றுக்கு கரையும் ஆனால் அதில் மிச்சமான அளவுக்கு நம்ம ஐஸ் ஏற்றிட்டோம்னா அந்த இடமே டோட்டலாகவே ஒரு ஃபுல்லாக கூலாக இருக்கிறதுனால கூலோட கூழ் சேர்ந்தனால கரையாது இப்போ வந்துக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜு வந்து அதிக கூலாகும் போது ஒரு வைக்கிற பொருள் வந்துக்கிட்டு கல் ஐஸாக ஐஸாகத்தானே ஆகும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துக்கிட்டு நம்ம வைக்கிறோம் அதுக்குள்ளே ஒரு பொருள் கூலிங்கு அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது வைக்கிற பொருள் கல் மாதிரி ஆகிறதுனால இந்த ஐஸ் பட்டி உள்ளக்கே ஃபுல்லாகவே வெறும் கூழு தான் இருக்கும் அந்த ஐஸு நம்ம ஒன்றோட இன்னும் ஐஸ் நிறையா வைக்கும்போது அந்த இடமே டோட்டலாக ஒரு பயங்கர குளிர்ச்சியான ஒரு இடமா இருக்கும்போது அதில் ஐஸு கரைய வாய்ப்பே கிடையாது இப்போம்லாம் நிறையா பேர் வந்து அந்த கம்பர்ஸை அந்த ஐஸ் விளைய வைக்கிறாங்களே அந்த மிஷினையே நேரடியாக போட்டில் பயன்படுத்திலாம் இப்போ மீன்களை பாதுகாக்கிற அளவுக்குலாம் வந்துடுச்சு இப்போலாம் அந்த ஐஸ் ஏற்று நம்ம வீடியோ பார்த்தோம்ல அதை விட நவீனங்கள் என்னென்னா அந்த கம்ப்ரஸர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கூளாக்குற கம்ப்ரஸர் அது உள்ளே வச்சு அதுக்குள்ளே மீனை போட ஆட்டோமேட்டிக்காகவே மீன் கூலாகிற மாதிரிலாம் வந்துருச்சு அதை விட அட்வான்ஸாக எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் இது வந்துக்கிட்டு ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை எவ்வளோ ஐஸ் வச்சாலும் கரையிறக்கு வாய்ப்பே கிடையாது தான் மீனை வந்து பாதுகாப்பாக கொண்டு வர்றோம் அது மற்றபடி ஐஸ் கரையாமல் இருக்கிறதுக்கு எந்த கெமிக்கலும் சேர்க்குறதே கிடையாது அப்படி சேர்க்கையும் மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலவருக்கு அப்படி என்னென்னா மனசுக்குள்ளே தோணி இருக்கலாம் இவங்க இதை கரையாமல் இருக்கிறக்காண்டி ஏதாவது கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி மட்டும் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னால் கரையினுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி பயன் இந்த மாதிரி செஞ்சாலே கரையாது அதுதான் அதுக்கடுத்து வந்துக்கிட்டு இன்னொரு வீ இதில் கேட்டிருந்தீங்களா மீன் அவித்து சாப்பிட்டதுல மீன் அப்படிலாம் நாங்கள் முழுசு முழுசாகவே அவிச்சு அப்படியே சாப்பிட்டோம் அப்போ கேட்டிருந்தீங்க என்ன இதை சுத்தப்படுத்தாமல் குடலையெல்லாம் எல்லாம் எடுக்காமல் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு எப்போவுமே அவித்து சாப்பிட்றோம்ல நாங்கள் வந்து கடலில் வந்துக்கிட்டு எங்களுக்கு எப்பவுமே வேலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அவசரத்துக்கு வந்து நாங்கள் அந்த மீனை ஆஞ்சிக்கிட்டு அதை ரெடி பண்ணி அதை எங்களுக்கு சமைத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன ஒன்றும் எப்போவுமே முழுசாகவே அவிச்சிருவோம் இப்போ இதனால் அவிக்கிறனால மீன் அந்த மீன் வந்துக்கிட்டு அந்த சாப்பிடும்போது ஸ்மெல் வருமானே எப்படின்னு அது குடல் அது எல்லாமே ஸ்மெல் வருமில்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வர அதிகபட்சம் வாய்ப்பில் அவிச்சாலும் நாங்கள் மஞ்சள் போடும்போது சுத்தமாக அந்த ஸ்மெல்லே வராது ஒன்று அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம ஒரு பொருளை சுத்தப்படுத்தி எதில் சாப்பிடோம்னா அந்த பொருளை உள்ளே போட்டு அந்த பொருளுக்குள்ளே இப்போ நம்ம நாங்கள் அவிக்கிறோம் அந்த மீனை போட்டு அவிக்கிறோம்னா அந்த அவிச்ச தண்ணியை நாங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த அசுத்தம் அதில் இறங்கி இருக்கும் அதை நாங்கள் எங்களுக்கு கெடுதல் ஆனால் நாங்கள் அதை எதையுமே குடிக்க மாட்டோம் அவிக்கிறதுனா வெறும் மீனை மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிடும்போது எங்களுக்கு தேவை அந்த கழிவான குடலை நாங்கள் ஒதுக்கி விட்டுட்டு எங்களுக்கு தேவையான மீன்களை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் இதனால் இப் இது வந்து எங்களுடைய அவசர உணவு இதனால் எந்த மீனவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கேடும் ஒரு ஒரு கழுகோட வந்ததாக தெரியவே இல்லை ஏன்னால் நம்ம இன்றைக்கி தான் என்னென்ன மாடலோ எப்படி எப்படியோ விதவிதமெல்லாம் சமைக்கிறோம் ஆனால் ஆதி காலத்தில் வெறும் உயிரினத்தை வெறும் மீனைலாம் வெறும் சுட்டு அவிச்சு அப்படி தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த காலங்களோடு இப்போ நம்மளால் வாழ முடியலை அந்தளவுக்கு இந்த இப்போ வந்து மோசமாக போய்கிட்டு இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு மீன்களுடைய எந்த அதோடைய வயிற்றுல கழிவில் எதுலேயுமே மனிதனை சாகடிக்கிற அளவுக்கு விஷம் கிடையாது அப்படி விஷம் உள்ள மீன்கள் ஒன்று ரெண்டு இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் இந்த மீனை இப்படி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இன்னொன்று இதை நான் நியாயப்படுத்துகிறக்காண்டி நினைக்கல அவசரத்துக்கு நாங்கள் இப்படி தான் நிறைய பேர் சாப்பிடுவோம் எங்களுடைய இயல்பை உங்கள் நாங்கள் நினச்சோன்னா அதை சுத்தம் பண்ணி உங்கள்கிட்ட நல்லா காமிச்சிருக்கலாம் ஆனால் மீனவர்கள் நாங்கள் யதார்த்தமாக எப்பவுமே எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்கிற காண்டி தான் அன்றைக்கி அந்த முறையை காமித்தோம் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் பண்ண மாதிரி உங்களை நீங்களும் பண்ணி பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது இதை போய் இப்படி தான் தின்னாங்க அப்படி நீங்கள் நீ நீங்கள் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமலில் சொல்லுங்கள் ஆனால் ஒரு கூட அப்படி தோணாது நம்ம நல்லாவே இருக்கும் அந்த மீனை நம்ம அப்படியே முழு வச்சு சாப்பிட்டோம்னா அனைவருக்குமே இப்போ இந்த மூணு வீக்குமே நான் விடை சொல்லியிருப்பேன் இந்த விடையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கிறங்க அனைவருக்குமே நன்றி வணக்கம் எத்தனை மோசமாக இருக்குது